இந்த கம்பெனிக்கு நான் உள்ள வரலனாலும் வெளியே இருந்து எந்த ப்ராப்ளமும் லாஸ் வராம நான் பாத்துக்கறமா ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ சார் थैंक यू ஓகே சார் ஐல் டேக் லீவ் थैंक यू சார் வாங்க சார் குட் மார்னிங் குட் மார்னிங் வந்துட்டு போறது யாரு மகாவோட மாமா ஸ்ருதியோட அப்பா மகா சாக்லேட் கம்பெனி ஆரம்பிச்ச மிகப்பெரிய ஆளு உங்ககிட்ட யாரும் கேட்கலையே யாரும் கேட்டாலும் கேட்கலனாலும் நான் பேசிக்கிட்டே இருப்பேங்க ஏன்னா நான் ஒரு வக்கீல் பேசுறது என்னோட தொழில் இவர் இப்ப எங்க எதுக்காக வந்துட்டு போறாரு அது அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அதுக்காக வந்து நன்றி சொல்லிட்டு போறாரு ராஜசேகர் மாதிரி ஆளுங்க ஜெயில இருந்து வெளியே வரதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றது எனக்கு பிடிக்கல மேடம் அவர் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காரு அவருக்கு மன்னிப்பு கரெக்ட் இளவரசி இந்த விஷயத்துல எனக்கும் பிடிக்கல கம்பெனிக்கு துரோகம் பண்றவங்க இளவரசி வீட்ல இல்லாதப்போ பீரோவை உடைச்சி ஃபைல திருடுறவங்க இவங்க எல்லாரையும் இளவரசி ரொம்ப ஈஸியா மன்னிச்சிடுறாங்க ரொம்ப தப்பு அது உங்க லிஸ்ட்ல இளவரசி புருஷன அடுத்தவளோட ஃபாரின் அனுப்புறவங்க அவங்களையும் இளவரசி மன்னிச்சிட்டாங்க அதையும் சேர்த்துக்கங்க அதுக்கு பிராச்சித்தமா தானே இளவரசிக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து அவங்களை சுதந்திரமான மனுஷியா ஆக்கியிருக்கோம் அதையும் மறந்துடக்கூடாது சார் எது வந்தாலும் நேரடியா பேசுங்க இளவரசி பின்னாடி ஒளிய வேண்டாம் நான் மோதுனா நீங்க தாங்க மாட்டீங்களே மேடம் ராஜசேகரமே ஆளுங்க நம்பர்த்தோ அவன் செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறதோ தப்பான விஷயம் மேடம் மன்னிக்கிறதோ மன்னிக்காததோ இளவரசியோட இஷ்டம் இது அவங்களுக்கு சொல்லி தரத்துக்கு நீங்க யாரு அவங்களோட வெல்விஷர் ராஜசேகர் கம்பெனியோட வெல்விஷர் லாயர்னா உங்க லிமிட்டோட பாத்துருந்துக்குங்க எங்க கம்பெனி விஷயத்தில் தலையிட வேண்டாம் இந்த கம்பெனிக்கு நான் தான் லீகல் அட்வைசர் சார் அத மிஸ்டர் வெல்விஷர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் மேடம் முதல்ல நம்ம கம்பெனியோட லீகல் அட்வைசரை மாத்தணும் மேடம் அதை விட உங்களை மாத்திட்டா பிரச்சனை இல்லையே ஷாம் முடிஞ்ச முயற்சி பண்ணி பாருங்க குடும்பத்தை பிரிக்கிறது கம்பெனி உடைக்கிறது இதுதான் உங்க பொழுதுபோக்கு கவலைப்படாதீங்க சொல்லிட்டீங்கல்ல கூடிய சீக்கிரம் அது நடக்கும் ப்ளீஸ் வில் யூ ப்ளீஸ் ஸ்டாப் இட் என்ன ஷாம் என்ன சொரபன் இது எப்ப பார்த்தால ரெண்டு பேரும் ஏன் உங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கவே மாட்டேங்குது ப்ளீஸ் தயவு செஞ்சு முதல்ல ரெண்டு பேரும் இங்கிருந்து கிளம்புங்க கிளம்புங்க ஷாம் பத்தி சில விஷயங்கள் எனக்கு தெரியும் இளவரசி அது கூடிய சீக்கிரம் ஆதாரத்தோட உங்க கைக்கு வரும் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏமா தீபா காலையிலேருந்து வயிறு வலின்னு சொன்னியே இப்போ எங்கே கிளம்பிட்ட ரொம்ப வலிக்கு தாத்தா நான் டாக்டர் கிட்ட போகிறேன் தனியாக எப்படிமா போவ ரெண்டு நிமிஷம் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் நான் என் புருஷனோட போகிறேன் அவன் தான் ஆஃபீஸ் போயிருக்கானே போனா என்ன டாக்டர் அடுத்த செக்கப்புக்கு வந்தா புருஷனோட தான் வரணும்னு சொன்னாங்களே ஞாபகம் இருக்கா அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டியா பண்ணாத்தா வரேன்னு சொல்லிட்டானா வர முடியாது அர்ஜென்ட்டாக ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குன்னு லைனை கட் பண்ணிட்டார் என்னம்மா குழப்பற செல்வா கூட தான் டாக்டர் கிட்ட போறேங்கற ஆனா அவன் வரமாட்டேன்ட்டான்னு சொல்ற ஒன்னும் புரியலையம்மா என்ன புரியல அவர் ஆபீஸ்ல பாஸ் கூட இருக்கேன் பாஸ் விட மாட்டேங்கறாருன்னு சொல்லி லைனை கட் பண்ணிட்டாரு அதனால நான் இப்ப அவர் ஆபீஸ்க்கு போறேன் அங்க போய் என் புருஷ செல்வாக்கு உண்மையிலேயே யார் பாஸ்னு காட்ட போறேன் எப்படியோ நல்லது நடந்தா சரி என்ன ஷாம் புத்திய திட்ட வேண்டிய நேரத்துல கத்தி திட்டிட்டு இருக்க இதுக்கான நேரம் வந்துடுச்சு மாமா எப்படி மகாவோட மாமா ராஜசேகர் இருக்கான்ல ஆமா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டான் ஏற்கனவே மகாவோட சொத்துக்கு கார்டினா இருந்தவன் அந்த சொத்து மேல ஆசைப்பட்டு மகாவை கொலை பண்ண முயற்சி பண்ணி ஜெயிலுக்கும் போனவன் ஓஹோ இப்ப எப்படி இருக்கு அந்த ராஜசேகர் அதே ராஜசேகரா தான் இருக்கானா இல்ல திருந்தி வந்திருக்கானா அவன் திருந்திட்டு தான் சொல்லிட்டு இருக்கான் ஆனா நான் நம்பல அப்ப அத முதல்ல கண்டுபிடிக்கணும்டா அவன் நிஜமாவே திருந்தி நல்லவன் ஆயிட்டானா
இல்ல கெட்டவனாவே இருந்துகிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறானான்னு கண்டுபிடிக்கணும்டா. கண்டுபிடிச்சு என்ன பண்றது? அவன் நல்லவனா திருந்தி இருந்தா நம்ம டிராக்ல கிராஸ் பண்ணாம பாத்துக்கணும். திருந்தாம கெட்டவனாவே இருந்தா அவனை நம்ம பார்ட்னரா ஆச்சுக்கலாம். தப்பே இல்லடா. அப்படியே சொல்றீங்க? மகாவோட சுத்த நம்ம அடையிற வரைக்கும் எதிரிங்க எண்ணிக்கைய நம்ம எப்பவுமே குறைச்சலா வச்சுக்கணும். சொத்து நம்ம கைக்கு வந்த பிறகு எதிரிங்களே குறைச்சிருவோம். ஓஹோ, அந்த ராஜசேகர் குடும்பம் எப்படி இருக்கு இப்போ? அவங்களுக்கு என்ன, நல்லா தான் இருக்காங்க. அந்த ராஜசேகர் தான் கொஞ்சம் வந்து போயிருக்கான். அந்தால் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனதுனால அவன் பொண்டாட்டியும் பொண்ணும் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஓஹோ, அந்த சாந்தியும் ஸ்ருதியும் நல்லா இருக்காங்க இப்போ. அட, அப்படிதானே? பேர்லாம் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்க. மகாவோட சொத்து நம்ம சொத்தா வர வரைக்கும் எல்லாரோட பேரையும் அவங்க ஜாதகத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஷாம். சூப்பர் மாமா, ஆல் தி பெஸ்ட் டா. அனிலுமா, யாருமா நீ? ஏய், மரியாதை கெட்டுடும். மேடம் கூப்பிட தெரியாதா? யாரு? செல்வா இந்த ஆபீஸ்ல தான பர்சேஸ் மேனேஜரா வர்க் பண்றாரு. ஆமா மேடம். நான் அவரோட வைஃப். வணக்கம் மேடம். அந்த மரியாதை இருக்கட்டும். போங்க மேடம். செல்வா எங்க இருக்காரு? நீங்க யார் மேடம்? அவரோட வைஃப். செல்வா சார் எம்டியோட முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எம்டி ரூம் எங்க? அந்த ரூம் தான் மேடம். வெயிட் பண்ணுங்க மேடம். மேடம், மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எங்கயா இருக்கீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நான் பிரெக்னண்டா இருக்கேன். இன்னைக்கு மெடிக்கல் செக்அப் இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்க? வந்தா புருஷனோட வா, இல்லைன்னா இங்க செக்அப் கிடையாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அத நான் உங்ககிட்ட சொன்னா இல்லையா? என்ன செக்அப்க்கு கூட்டிட்டு போகாம இங்க என்ன வெட்டியா உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? யார்மா நீ? என்ன வேணும் உனக்கு? உள்ள வந்து கராடா பண்ணிட்டு இருக்க? நான் இவரோட வைஃப் சார். நீங்க தான் எம்டியா? ஆமா. ஏ சார், என் புருஷன் என்னோட நிம்மதியா குடும்பம் நடத்த விட மாட்டீங்களா? உங்களுக்கு புள்ள குட்டி இல்லையா? பேச்சுலரா நீங்க? என் பொண்ணு காலேஜ் படிக்கிறாமா? ஆனா என் புருஷன் மட்டும் என் கூட மெடிக்கல் செக்அப் கண்ப மாட்டேங்கிறீங்க. டேய், முதல்ல வெளில போங்க இருந்து. பாத்தீங்களா சார், வயித்துல ஒரு புளிய சுமந்துட்டு இருக்க, எப்படி மிரட்டுறாருன்னு. செல்வா, வாட்ஸ் கோயிங் ஆன்? நல்லா கேளுங்க சார். எப்ப கேட்டாலும் ஆபீஸ்ல வேலை, என் முதலாளி என்ன விட மாட்டேங்கிறான். என்ன வேலை கொடுத்து கொல்றான்னு புலம்பிட்டே இருக்காரு சார். மனசாட்சி இருக்கா சார் உங்களுக்கு? ஏன் சார் என் புருஷனுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? யாரு, நானா? அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா ஒரு நாள் வீட்டுக்கே வரல சார். கேட்டதுக்கு ஆபீஸ்ல வேலை, என் எம்டி ஒரு ராட்சசன் கொல்றான்னு சொல்றாரு சார். சார் சத்தியமா இல்ல சார். ஏய் தீபா, என்ன தீபா நீ? நாங்க ரெண்டு பேரும் முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு இருக்கோம். நீ முதல்ல வெளில போங்க இருந்து. முதல்ல உங்க குடும்பம் நடத்த கத்துக்கோங்க, அப்புறம் மீட்டிங் எல்லாம் பார்க்கலாம். என்ன சார் நான் சொல்றது? ஏய், என்னாச்சு என்னாச்சு? உட்கார்மா 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 உட்கார் உட்காருங்க. இந்த பாருமா, நீ பிரெக்னண்டா இருக்க, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாத. கர்ணா சார், போய் சூடா ஒரு காஃபி எடுத்துட்டு வா. ஓகே சார். செல்வா, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? உன் வைஃப் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஒரு செக்அப் கூட வர மாட்டேங்கிறாரு சார். ஒரு நிமிஷம் சிரிச்சு கூட பேச மாட்டேங்கிறாரு. தீபா என்னமா நீ? செல்வா சும்மா இரு, நீ சொல்லுமா. எப்ப பாரு வேலை வேலைங்கிறாரு சார். காலையில வீட்ல இருந்து 7 மணிக்கு கிளம்புறாரு, ராத்திரி 11 மணிக்கு தான் வராரு. சில நேரத்துல வரவே மாட்டேங்கிறாரு. தேனோ ராத்திரி இவரு சாப்பிடாததால நானும் பட்னி கிடக்குறேன் சார். வயத்துல புள்ளைய சுமக்கிறேன், மனசுல சுத்தமா நிம்மதி இல்ல. தயவு செஞ்சு என் புருஷனுக்கு நைட்ல வேலை கொடுக்காதீங்க சார். உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் சார். இங்க பாருமா, காலையில 10 மணிக்கு தான் ஆபீஸ், சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஒரு நாள் கூட ஓவர் டைம் கிடையாது. உன் புருஷன் போய் சொல்றான். அது என்னமோ தெரியாது சார். என்ன நடந்தாலும் உங்க பேரதான் சொல்றாரு. சார் சார் இல்ல சார், சாரி சார். ஏமா, நான் உனக்கு என்னமா பாவம் பண்ண? ஏமா அப்படி சித்திரவதை பண்ற? செல்வா, எல்லா பாவத்தையும் நீ பண்ணிட்டு என்ன பாவம்னு கேக்குற? என்னைக்காவது ஒரு நாளாவது
உன் வைஃபை செக்அப்புக்கு கூட்டிட்டு போகணும்னு என்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கியா? இல்லை நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? ஒரு மனைவி இவ்வளோ மனசு உடைஞ்சு ஆஃபீஸ் வரைக்கும் வந்து யாருன்னே தெரியாத என்கிட்ட இவ்வளோ பஞ்சாயத்து வைக்கிறாங்கன்னா அவங்க மனசளவில் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருப்பாங்க. நீ என்னடானா என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்க. செல்வா அங்கே முறைக்காத. ஏமா சம்பளமாவது ஒழுங்கா வீட்டில் கொடுக்குறாரா? சம்பளமா அப்படின்னா என்ன சார்? செல்வா இது ரொம்ப ஓவர். இந்த பாருமா இனிமே மாசா மாசம் ஒன்னாம் தேதி நீ இங்க வந்துரு. செல்வாவோட சேலரிய நான் உன் கையிலேயே கொடுத்துறேன். சார் என்ன சார் நீங்க? நான் நீ சும்மா இரு, இதை வச்சுக்கம்மா. இது என் விசிட்டிங் கார்டு, நீ என் பொண்ணு மாதிரிமா. இது என் பர்சனல் நம்பர். இந்த நம்பர் இவங்கிட்ட கூட இல்லை, நான் உனக்கு கொடுத்துருக்கேன். ஃபோனை நான் மட்டும்தான் எடுப்பேன். 24 மணி நேரமும் நீ எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணி உன் புருஷனை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆஃபீஸ் டைமில் எங்கே இருக்கான், ஆஃபீஸ்லேருந்து எப்போ கிளம்புறான், இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தானா, இப்படி எது வேணால் அவனை பற்றி நீ என்கிட்ட கேட்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இனிமே இவன் டார்ச்சர் பண்ணாலோ உன் மேலே கோவப்பட்டாலோ நீ எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும். சரி, டெலிவரி டேட் எப்போம்மா உனக்கு? இன்னும் 3 மந்த்ஸ் இருக்கு சார். ஓகே, இந்த 3 மாதத்தில் நீ எப்போ வேணாலும் உன் புருஷனை எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம். அவன் வருவான், ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டான். தேங்க்யூ சார். செல்வா அவங்கள நீ செக்அப் கூட்டிகிட்டு போகிற, இன்னைக்கு உனக்கு லீவ். சார் ப்ராஜெக்ட்டு இன்னும் 3 மாதத்துக்கு உன் ஒய்ஃபை கவனிச்சிக்கிறது தான் ப்ராஜெக்ட் உனக்கு. முதல்ல கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை போய் தப்பாக நினச்சி ரொம்ப கலாட்டாக பண்ணிட்டேன். பரவாயில்லம்மா, ஒரு காலத்தில் நானும் ஆஃபீஸ் ஆஃபீஸ்ன்னு என் மனைவியோட பயங்கர பிரச்சனை. குடும்பம், மனைவி, குழந்தைங்க இவங்க சந்தோஷத்துக்காக தானே ஆஃபீஸு, வேலை, சம்பளம் எல்லாமே. ஆல் தி பெஸ்ட்மா. போலாமாங்க சார்? முறைக்கிறாரு சார். இல்லை சார். செல்வா உன் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணன்னு தெரிஞ்சதுன்னா இங்கே உன் ப்ரமோஷன், பர்க்ஸு, சேலரி ஹைக்ஸு எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல் சார். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். முதல்ல செக்அப் கூப்பிட்டு போவாங்கள சார். சரி சார். தீபா செக்அப் போலாமாமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் தேங்க்ஸ் சார். என் ஒய்ஃபை நான் நல்லா பார்த்துக்குறேன் சார். நீங்க தான் இவங்க ஹஸ்பண்டா? ஆமாம் டாக்டர். ஏன் போன தடவை அதுக்கு முந்தின தடவைலாம் வரல நீங்கள்? அவருக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடச்சிது, அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார் டாக்டர். ஆஃபீஸ் ப்ரமோஷன் மட்டும் போதுமா? அப்பாங்கிற ப்ரமோஷன் வேண்டாமா? ஆஃபீஸ் வேலைக்கு ரிட்டையர்மெண்ட் உண்டு, அப்பா பதவிக்கு ரிட்டையர்மெண்ட் உண்டா? வீடு, மனைவி, மக்கள் இவங்களுக்காக தானே உழைக்கிறீங்க? வெறும் பணம் மட்டுமே சந்தோஷத்தை தருமா? காலையில் ஒரு முறை இங்கே வந்து பாருங்க. எத்தனை பணக்காரங்க கோடி கணக்கில் சொத்து இருந்தும் ஒரே ஒரு குழந்தை இல்லைன்னு அழறாங்க. உங்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சிருக்கு, இப்படி உதாசீனப்படுத்தலாமா? உங்கள் குழந்தை மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா? இல்லை டாக்டர், வீட்டில் நல்லா கவனிச்சுக்கிறாரு, என்னை ஒரு வேலை கூட செய்ய விடுறதில்ல. இழுத்து போட்டு எல்லா வேலையும் அவரே செய்கிறாரு. பொம்பளைங்களே இப்படித்தான், புருஷனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரிப்போர்ட்ஸ் எடுத்து பாருமா, பிபி எவ்வளவு ஹையா இருக்கு உனக்கு. அதனால தான் உன் வீட்டுக்காரரே வர சொன்னேன். பொய் வேற எதுக்கு சொல்ற நீ? சார் உங்க பேர் என்ன? செல்வா. மிஸ்டர் செல்வா, மாத்திரை வாங்கி கொடுத்தோமா அதோட மறந்தோமான்னு இருக்கக்கூடாது. உங்க மனைவியோட பிளட் குரூப் என்ன? சரி, உங்க பிளட் குரூப் என்ன? அவரோட பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ் டாக்டர். பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் மனைவி. உங்களுக்கு அவங்க மேல அக்கறையே இருக்காது, ஆனா அவங்களுக்கு உங்களை தவிர உலகமே வேற இருக்காது. உங்க மனைவிக்கு என்ன பிளட் குரூப்னு கூட தெரிஞ்சுக்காம டெலிவரிக்கு ரெடியாயிருக்கீங்க. ஒரு குழந்தை கருவா உருவானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாசமும் அந்த குழந்தையோட எந்தெந்த உடல் உறுப்புகள் எப்பப்போ உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்ணு எப்போ உருவாகுது, இதயம், கை கால்,
முகம் இதெல்லாம் எப்ப உருவாகுதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஐடி கம்பெனில தான வேலை செய்றீங்க. நெட்ல எடுத்து படிங்க சார். அடுத்த செக்கப்புக்கு வரும்போது இதெல்லாம் நீங்க பாடமா படிச்சிட்டு வந்து என்கிட்ட எல்லாத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணனும். அப்பதான் உங்க வைஃப்க்கு நான் டெலிவரி பாப்பேன். சார் அவங்கள என்ன பாக்குறீங்க? இங்க பாருங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. செய்வீங்களா மாட்டீங்களா? வாய் திறந்து சொல்லுங்க சார். சரி. நான் விளையாட்டுக்கு சொல்லல மிஸ்டர் சில்வா. ஐ அம் வெரி சீரியஸ். அப்பாங்கிறது ஒரு சாதாரண பதவி இல்ல. அதுல பெரிய பொறுப்புகள்லாம் இருக்கு. நீங்க அந்த வட்டத்துக்குள்ள வரணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நீங்களே உங்க கையால உங்க மனைவிக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கணும். எந்த மாத்திரை எதுக்குன்னு தெரிஞ்சு கொடுக்கணும். அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு வாட்ச் பண்ணணும். அத நோட் பண்ணி எழுதி வைக்கணும். எந்தெந்த செக்கப்புக்கு எப்பப்போ வராங்க, எப்போ ஸ்கேனிங் பண்றாங்க இதையெல்லாம் நோட் பண்ணி எனக்கு நீங்க அடுத்த சிட்டிங்ல மறக்காம சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்றேன் டாக்டர். குழந்தை பிறந்தா குழந்தைக்கு எந்த மாசம் என்ன ஊசி போடணும்னு அடுத்த தடவை வரும்போது நீங்க எனக்கு சொல்லணும். சொல்லுவீங்களா? தலையாட்டாதீங்க சார், வாயை திறந்து சொல்லுங்க. சொல்றேன் டாக்டர். நிச்சயமா நம்பலாமா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ் சொல்றேன் டாக்டர். என்னடா இந்த டாக்டர் இவ்வளவு படுத்துறானே நினைக்காதீங்க. லைட்டா செக்அப் பண்ணிட்டு ஹெவியா ஃபீஸ் வாங்கிட்டு போறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. ஆனா என்னோட பேஷன்ஸ் தான் எனக்கு முக்கியம். என் குடும்பம் நான் நினைச்சாதான் நாளைக்கு குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். எத்தனை குழந்தைங்க இந்த உலகத்துல பெத்தவங்களோட அஜாக்கிரதையினால சின்ன சின்ன குறைபாடுகளோட பிறக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன குறைபாடு காலம் பூரா அந்த குழந்தைய ஊனமாக்கிடும். ஊரு ஊரா டாக்டர் டாக்டரா அந்த குழந்தைய கூட்டிட்டு நீங்க அலையணும். உங்க வாழ்க்கை அதுலயே முடிஞ்சிரும். லிஸ்ட் தரட்டுமா? அந்த மாதிரி ஆளுங்களை போய் பாக்குறீங்களா? ஐயோ கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் டாக்டர். எனக்கும் அது தெரியும். தெரிஞ்சும் அலட்சியமா இருக்கீங்களே, அதான் ஏன்? இல்ல இனிமே நான் அவளை கரெக்டா பாத்துக்கிறேன். வெரி குட். உங்க மனைவிக்கு அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாருமே புருஷனுக்கு அப்புறம் தான். நீங்க அவங்கள கவனிக்கலங்கிற உணர்வே இருக்க கூடாது. சரி டாக்டர். வீட்ல ஒரு வெயிட் மிஷின் வாங்கி வைங்க. டெய்லி அதுல அவங்கள கம்பல்சரியா நிக்க வச்சு வெயிட் செக் பண்ணுங்க. இன்னும் 15 நாள் கழிச்சு அடுத்த செக்அப். அடுத்த சிட்டிங்ல நீங்க குழந்தைக்கு அப்பா மாதிரி வரணும். இன்னும் கல்யாணமே ஆகாத பேச்சுலர் மாதிரி வரக்கூடாது. புரிஞ்சுதா? நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர் அடிக்கடி ஏதோ இடுப்பு வலிங்கறா? அதெல்லாம் பார்த்தாச்சு. ஷீ இஸ் ஆல் ரைட் நவ. ஃபீஸ் எவ்வளோ? 500. இந்தாங்க டாக்டர். டாக்டர் ரூம் நம்பர் 105ல அந்த பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க. இதோ வரேன். ஓகே டாக்டர். இந்தாங்கம்மா ஃபைல் வச்சுக்கோங்க. சாரிங்க, இந்த டாக்டர் இப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க. ஆனால் ரொம்ப கைராசியான டாக்டர்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, தப்பாக எதுவும் சொல்லலையே. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலையா? இல்லை. சரி, உன் பிளட் குரூப் என்ன? அக்கறை இருந்தால் தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே கண்டுபிடிங்க. ஷாம்புல மீட்டிங்ல தான இருக்கு. எஸ் மேடம். இமிடியேட்டா இன்டர்காம்ல कांटेक्ट பண்ணு. ஓகே மேடம்.
நீங்க சரியான விளக்கம் கொடுங்க. ஹலோ சார், மேடம் ரிசெப்ஷன்ல தான் இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். நீங்க வேலை விட்டு வரீங்களா? வாங்க. சார், இவங்க எம்டி இளவரசி மேடம். வணக்கம் சார். இவர் பிருத்திவிராஜ், தயாலன், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சொல்லுங்க சார். விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க கம்பெனி சாக்லேட் சாப்பிட்டு மும்பையில 30 குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. சார், அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல சார். எங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தரமானது. அதுல தான் கலப்படம் நடந்துருக்கு சார். அதுக்கு வாய்ப்பே இல்ல சார். அப்படி சொல்ல முடியாது மேடம். உங்க கம்பெனி பேர்ல கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு சார். குழந்தைங்க சாப்பிடுற சாக்லேட்ல நாங்க ஏன் சார் கலப்படம் பண்ண போறோம்? எங்க தலையில நாங்களே மண்ணலி போட்டுப்போமா?